தமன்னாவின் அழகு ரகசியம் தெரிஞ்சுக்கலாமா? கூந்தல இருந்து பாதம் வரைக்கும் பல கவிதைகள் சொல்ல வைக்கும் கோலிவுட் ஸ்டாராக இருக்கக்கூடிய தமன்னாவோட அழகு ரகசியம், அவங்க என்னென்ன மாதிரியான அழகு சாதனங்களை யூஸ் பண்ணிட்டு வராங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமன்னா பொதுவாக ஆர்டிஃபிஷியல் காஸ்மெட்டிக்ஸில் இருந்து கொஞ்சம் விலகி இருக்காங்க. அப்படி சில காஸ்மெட்டிக்ஸ் வாங்கணும்னு நினைச்சாலும் நியூயார்க், பாரிஸ் மாதிரியான இடங்களுக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வராங்களாம். நார்மலாக இவங்களோட ஹேருக்கு எந்த கெமிக்கல் ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணுறது இல்லை. இவங்களோட ஹேர் டெக்ஸ்சர் வந்து ஈஸியாக எல்லா ஸ்டைலுக்கும் அடாப்ட் ஆகிக்கிறதுனால கூந்தல் ட்ரை ஆனதும் ஈஸியாக கேர்ள் ஆகிடுது. இந்த கேர்லி ஹேரோட தான் முக்காவாசி நிகழ்ச்சிகளுக்கு கலந்துக்கிறாங்க. இது அவங்களுக்கு நேச்சுரல் லுக் தருவதாகவும் சொல்கிறாங்க. ஐ மேக்கப்புக்கு மஸ்காராக்கு பதிலாக கோல் காஜல் யூஸ் பண்ணுறதா வழக்கமாக்கியிருக்காங்க. இது ரொம்ப எளிமையாகவும் இயற்கையாகவும் இருக்கிறதா அவங்க விரும்புகிறாங்க. லிப் மேக்கப்புக்கு பல விதமான கலர் கொடுக்கக்கூடிய லிப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணாமல் லிப் க்ளாஸஸை மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. இந்த கலோசலில் ஆட் ஆகியிருக்கிற லைட் பிங்க், ப்ரௌன், பீச் கலர்ஸ் கலோசல் யூஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த டோனில் இருக்கிற தமன்னாவை நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம். முக்கியமாக ஸ்கின் கேருக்கு தமன்னா கெமிக்கல்ஸ் ப்ராடக்ட் தொடுறதே இல்லை. அப்போ எதை யூஸ் பண்ணுறாங்க? மஞ்சள், பெசன் பவுடர், வேம்பு, இந்த மாதிரியான ஹோம் ரெமிடிஸ் ஃபேஸ் பேக் மட்டும்தான் பழகியிருக்காங்களாம். உடுக்கை இடுப்பு அழகியாக இருக்கிற தமன்னா உடலுக்கு எந்த மாதிரியான டயட் எடுத்துக்கிறாங்கன்னா, டெய்லி காலையில் எழுந்ததும் மிதமான ஒரு டம்ளர் சூடு தண்ணியில் லெமன், அப்புறம் கொஞ்சம் தேன் சேர்த்து பாதாமும் எடுத்துக்கிறாங்க. அதை தவிர்த்து மற்ற நேரங்களில் நிறைய பழங்கள், காய்கறிகளோட சூப், தேவையான தண்ணீர் இதெல்லாம் முறையாக எடுத்துக்கிறாங்க. யோகாவும் செஞ்சு வராங்க. எப்படியாச்சும் சினிமாக்குள்ளே பல வருஷம் இருக்கணும்னு பயங்கர ரிச்சான காஸ்மெட்டிக்ஸை யூஸ் பண்ணி மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுற குணாதிசயம் இல்லாமல் அழகோடு சேர்ந்து ஆரோக்கியமும் தேவைன்னு புரிஞ்சு இயற்கையாகவே தன்னை அழகாக வச்சுக்கிற இந்த ஹேபிட்ஸ் தமன்னாக்கு மட்டும் இல்லாமல் எல்லோரும் பழகிக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம்தான். அடுத்த வீடியோல பாப்போம். பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் போட்டுடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிடுங்க.